ஹே காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அதனால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறது தான் வேலை. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு லேப்டாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால காலையிலேயே ஒரு 6:30 என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 6:30 வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவேன் என்னோடய லேப்டாப்பில், கொஞ்சம் லேர்ன் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். யூடியூப் ஒர்க் தான் மோஸ்ட்லி போகும். இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் முன்னாடி வந்து மேண்டேட்ரி வந்து தண்ணியை குடிச்சிருவேன். ஏன்னா காலையில் எழுந்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்மளோட பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும். ஏன்னா ஹோல் டே நம்ம வந்து ஹோல் நைட் வந்து நம்ம தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எழுந்தோடனே பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டேவை. இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னோடய டே. ஸோ எப்போவுமே என்னோடய லேப்டாப்பில் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருப்பேன். அந்த எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்ன ரீல்ஸ்க்கு இன்னும் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லா ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுவேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து யூடியூப்க்காக கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மார்னிங்கில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறது இல்லை ரெஃபரன்ஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்குறது அந்த மாதிரியும் நான் பார்த்து அது மூலியமாகவும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் யூடியூப் வந்து பார்க்குறதே கொஞ்சம் அது வந்து லேர்னிங்காகவே மாறிடுச்சு எனக்கு. ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கொஞ்சம் எடிட்டிங்கும் வந்து லேப்டாப்பில் கற்றுக்கலாம், ஏன்னா ஃபோன்லேயே தான் நான் எடிட் பண்ணுறேன் எல்லாமே, அதையும் வந்து லேப்டாப்பில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து மார்னிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மார்னிங் இதெல்லாம் இந்த லேர்னிங்கு பிளானிங்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா முடியறதுக்கே ஒரு 9 ஆகிடும், அதுக்குள்ளே வந்து அவரும் இழந்துருவார். ஸோ நானுமே முன்னாடிலாம் வந்து ஒரு 8 அந்த மாதிரி தான் ஏஞ்சிட்டு இருந்தேன். அவர் ஆஃபீஸ் போகிறாரு அப்படின்னா தான் வந்து 6:30 ஏஞ்சிப்பேன். அவர் ஆஃபீஸ் போகல அப்படின்னா ரெண்டு பேருமே 8 வரைக்கும் நல்லா தூங்குவோம். அவருக்கு வந்து ஒர்க் வந்து 9:30 தான் அப்படின்றதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது அவருமே 8 தான் எழுந்துப்பார், பொறுமையாக எழுந்து எல்லாம் பண்ணுவார். ஸோ இப்படி தான் மார்னிங் யூஸ்வலாக இருக்கும். பட் இப்போ வந்து நான் சீக்கிரமாக எழுந்திருவேன், அவர் வந்து கொஞ்சம் ஒரு 8 அந்த மாதிரி தான் எழுந்துப்பார். அது கூட நான் தான் எழுப்பி விடுவேன், இங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், அப்படி எடுக்கலைன்னா வந்து ரூமில் போய் எழுப்பி விடுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எழுந்தவுடனே எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துருவார். சம்டைம்ஸ் குடிப்பேன், சம்டைம்ஸ் குடிக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து குடிச்சிட்ருக்கேன், ஏன்னா வந்து காலையில் எழுந்துக்கிறேன், கொஞ்சம் ஒர்க் பார்க்குறேன், அண்ட் நிறைய எனக்கு நான் ரீசன்ட் பிளாக்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன், நிறைய எடிட்டிங் அதெல்லாம் இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு டேவே. அதனால் வந்து அவர் காஃபி வந்து போட்டு கொடுத்துருவாரு. வேணுமான்னு கேட்பாரு, சம்டைம்ஸ் வேணும்னு சொல்லுவேன், சம்டைம்ஸ் வேணாம்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து போட்டு கொடுப்பாரு. ஸோ ஒரு 9:30 போல் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னு தோணும் போது லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற வேலையை வந்து ஆரம்பிப்பேன். ஸோ அவருமே வந்து லேட்டாக தான் எழுந்துக்கிறாரு அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிட்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால ஒரு 9:30 போல் தான் ஆல்ரெடி மாவெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ அதை ஊற்றிட்டு சட்னி அரைக்கிறது மட்டும்தான் வேலை, ஒரு இட்லியோ தோசையோ ஊற்றிக்குவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இட்லி தான் சாப்பிடுவோம். சப்போஸ் வந்து மாவு அடி மாவாயிடுச்சு அப்படின்னா மட்டும் தோசை சாப்பிடுவோம்.
ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இட்லி இல்லை தோசை அண்ட் சட்னி வைப்பேன் நான். தேங்காய் சட்னி மட்டும் வைக்க மாட்டேன், மற்ற எல்லா சட்னியும் அரைச்சிருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தொக்கு மாதிரி பண்ணலாம். ஏன்னா தக்காளி தொக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சப்பாத்திக்கு மட்டும்தான் சாப்பிட்றோம். இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட்லியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவ் சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து தொக்கும் செஞ்சிட்ருந்தேன். அண்ட் ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உடனே சாப்பிட்ருவோம். எனக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து பசி எடுத்துரும், அந்த சாப்பாடை பார்த்தாலே பசி வந்துடும். அதனால் செஞ்ச உடனே நான் வந்து சாப்பிட்ருவேன். எனக்கு சூடாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உடனே வந்து நான் சாப்பிட்ருவேன். அவருக்கு வந்து ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும், எனக்கு தான் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ அவருக்கு ஒரு 10 minutes அந்த சாப்பாடு வந்து காத்திருக்கணும், அப்புறம் தான் வந்து அவர் சாப்பிடுவார். அதுக்கு முன்னாடி எனக்கு பசியே வந்து அடங்கிடும் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட்டே முடிச்சிடும் அவர் வரத்துக்குள்ளே. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அவரும் சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்தது, நான் ஆல்ரெடி விட்டு வச்சிருந்த ஒர்க் அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாரி, எனக்கு ஏன் என்னோட கேமரா இப்படி இருக்குன்னு தெரியல, அடிக்கடி ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஒர்க்கு லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடை பூட்டியே இருப்பேன். ஏன்னா டிவி வந்து பார்க்குறோம் அப்படின்னாலே வீடை வந்து லாக் பண்ணிவிடுவோம், ஏன்னா வெளிச்சம் வந்துச்சுன்னா டிவி கிளார் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் நேரம் கழித்து டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை பண்ணேன். அண்ட் ஃபைனலாக வந்து போய் குளிச்சுட்டு வந்து செடிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இது மணி பிளான் மறந்துடுவேன் சம்டைம்ஸ், அது மட்டும் லேட்டாக ஊற்றுவேன், மற்றதெல்லாம் காலையிலே ஊற்றிடுவோம். ஸோ இப்படி தான் எங்களோட மார்னிங் வந்து யூஸ்வலாக போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பிளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.